இந்திரா ப்ராஜெக்ட்ஸ், உங்கள் கனவு எங்கள் லட்சியம். இங்கிலாந்துக்கு சென்ற தமிழக முதல்வர் எடப்பாடி ஆகஸ்ட் 31ஆம் தேதி தொடர்பு எல்லைக்கு வெளியேறந்ததாக பேசியிருந்தோம். அதற்கான காரணம் இப்போது வெளியே வந்திருக்கிறது. லண்டனில் முதல்வர் எடப்பாடிக்கு கோலனோஸ்கோபி என்கிற சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்கிறார்கள். கோலனோஸ்கோபி என்பது உடல் எடை அதிகமானவர்கள் இயற்கை உபாதைகளுக்கு சிரமப்படாமல் இருக்க மேற்கொள்ளப்படும் சிகிச்சை. கோலனோஸ்கோபி முறையில் சிகிச்சை அளிக்கப்படும் நோயாளி மயக்க நிலையில் வைக்கப்படுவார். அவருக்கு செலுத்தப்பட்ட மயக்க மருந்து தெளிய 24 மணி நேரம் ஆகும். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு அகமதாபாத்தில் திசுக்கட்டிக்கான அறுவை சிகிச்சை மயக்க மருந்து கொடுத்து நிறைவேற்றப்பட்டதை அங்குள்ள மருத்துவமனை குறிப்பு தெளிவுபடுத்தியது. ஆனால் எடப்பாடிக்கு கோலனோஸ்கோபி செய்யப்பட்டது தொடர்பாக லண்டன் கிங்ஸ் மருத்துவமனை ஒப்புக்கொள்ளவில்லை. முதல்வருக்கு சிகிச்சை செய்யப்பட்டால் அதை உறுதிப்படுத்தி ஜேவுக்கு அளிக்கப்பட்ட மருத்துவ சிகிச்சைகள் பற்றிய அறிக்கைகள் தந்தது மாதிரி அறிக்கை தர வேண்டும் என அரசியல் சாசன சட்டப்பிரிவுகள் படி கடமைப்பட்டுள்ள மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தலைமையிலான துறையும் அதன் செயலாளர் பியூலா ராஜேஷும் அப்படி எதுவும் இல்லை என மறுக்கிறார்கள். மருத்துவமனை விசிட்டுக்கு பின் எடப்பாடி லண்டனில் உள்ள தன் மகன் மிதுனின் உறவினர் வீட்டுக்கு சென்று ஓய்வெடுத்தார். லண்டனில் அவரது உறவினர்களுடன் இருக்கும் படம் ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. இதற்கு இடையே செப்டம்பர் 1ஆம் தேதி கேவ் கார்டன் பகுதியை எடப்பாடி சுற்றி பார்த்தபோது அவரை அழகாக படம் எடுக்க வேண்டும் என லண்டனை சேர்ந்த இளம் புகைப்பட நிபுணரை ஏற்பாடு செய்திருந்தனர். அப்படி எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் தான் வைரலாக்கப்பட்டன. செப்டம்பர் 1ஆம் தேதி மாலை 5 மணிக்கு எடப்பாடி விஜயபாஸ்கரை லண்டனில் விட்டுவிட்டு அமெரிக்காவுக்கு புறப்பட்டார். அமெரிக்கா வந்த எடப்பாடி அங்கிருந்து பஃபலோ ஸ்டேட்டுக்கு சென்றார். நயகரா நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்தில் உள்ள பஃபலோ ஸ்டேட்டிற்கு எடப்பாடிக்கு முன்பே வந்திருந்தார் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி. சேலம் பக்கத்தில் அமையவுள்ள கால்நடை பண்ணைக்காக அமெரிக்காவில் கால்நடை பண்ணைகளை சுற்றி பார்த்த எடப்பாடியுடன் தொழில்துறை அமைச்சர் MC சம்பத்தும் பஃபலோ மாநிலத்தில் இணைந்தார். பஃபலோ ஸ்டேட்டிலிருந்து நியூயார்க்கு சென்ற எடப்பாடி அங்கும் சான் பிரான்சிஸ்கோ நகரிலும் யாதும் ஊரே என்கிற உலக தமிழர்களை ஒருங்கிணைக்கும் அமைப்பை தொடங்கி வைத்தார். இரு இடங்களிலும் முதலீட்டாளர்கள் கூட்டத்தை நடத்தினார். ஜிம் மார்டின், சிட்னி ஃபார்மா, நோவிட் லேப்ஸ், ஆஸ்பயர் கன்சல்டிங், ஜிலிஜா டெக்னாலஜி ஆகிய தொழில் நிறுவனங்கள் 2500 கோடி ரூபாய் முதலீட்டுகளை செய்கிறது. அதன் மூலம் 20,000 பேருக்கு தமிழகத்தில் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என அமெரிக்காவிலிருந்து எடப்பாடி அறிவித்தார். அத்துடன் மேற்கு வங்கத்தில் இயங்கும் இந்தியருக்கு சொந்தமான ஹால்டியா பெட்ரோ கெமிக்கல் என்கிற நிறுவனம் 50,000 கோடி ரூபாய் தமிழகத்தில் முதலீடு செய்ய போகிறது என்கிற அறிவிப்பு அமெரிக்காவிலிருந்து எடப்பாடி வெளியிட்ட நிகழ்வு நடந்தது. அடுத்தபடியாக சான் பிரான்சிஸ்கோவில் நடந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 2500 கோடி ரூபாய் முதலீடு தமிழகத்திற்கு வருகிறது என அறிவிப்பு வெளியானது. ஏற்கனவே 2015 ஜெயலலிதா ஆட்சியின் முதலீட்டாளர் மாநாடு, 2019 எடப்பாடி நடத்திய முதலீட்டாளர் மாநாடு இவற்றில் போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தொடர்பான சுமார் 5 லட்சம் கோடி முதலீடு வந்த பாடில்லை, உற்பத்தியும் தொடங்கவில்லை, வேலைவாய்ப்பும் கிடைக்கவில்லை. இந்த நிலையில் அமெரிக்காவில் போடப்பட்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மிக குறைந்த அளவிலானது என்பதுடன் இதில் பல நிறுவனங்கள் டுபாக்கூறு கம்பெனிகள் என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். எடப்பாடி அமெரிக்காவிற்கும் இங்கிலாந்திற்கும் போய் வெறும் 5,000 கோடி முதலீட்டை தான் இதுவரை பெற்றிருக்கிறார். அதிர்ஷ்டமிக்க 500 கம்பெனிகள் மைக்ரோசாப்ட், கூகுள் உள்ளிட்ட அமெரிக்காவில் இயங்கி வரும் ஒரு கம்பெனியிடமும் பேசக்கூட எடப்பாடியால் முடியவில்லை. சான் பிரான்சிஸ்கோ நகரத்திற்கு சென்ற எடப்பாடியால் கூகுள் நிறுவனத்தின் CEO சுந்தர் பிச்சையிடம் ஒரு அப்பாயின்மெண்ட் கூட பெற முடியவில்லை. அடுத்ததாக துபாய் சென்றார். துபாய் பங்கு மார்க்கெட் என்பது இந்தியாவில் உள்ள மும்பை மற்றும் டெல்லி பங்கு மார்க்கெட்டை விட மிக சிறியது. 5,000 கோடி ரூபாய் முதலீட்டை பெற அமெரிக்காவிற்கும் லண்டனுக்கும் போக தேவையில்லை. இந்திய முதலாளியான டாடாவிடம் கேட்டாலே கொட்டிவிடுவார். எடப்பாடியின் பயணத்தில் முதலீட்டை ஈர்க்கக்கூடிய அம்சம் கடுகளவு கூட இல்லை என்று குற்றம் சாட்டுகிறார்கள் பொருளாதார வல்லுநர்கள்.